ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம அரிசி கழுவிய தண்ணீரில் புதுவிதமாக ஒரு குழம்பு செய்ய போகிறோம். அந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற போட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், அதை அரிசி கழுவிய தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். புளி ஒரு 15 மினிட்ஸ் ஊறுனா போதும். ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிடணும், ரெண்டாவது தண்ணியில் தான் இந்த குழம்பு செய்யணும். புளி அப்படியே 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே வரமிளகாயை சுட்டு எடுத்துடலாம். வரமிளகாயை அடுப்பில் டைரெக்டாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மிளகாயும் சுட்டுக்கலாம். ரொம்பவும் கருகிடக்கூடாது, லைட்டாக சுட்டு எடுத்துட்டால் போதும். பாருங்கள், எல்லா மிளகாயும் சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஃபிஃப்டீன் மினிட்ஸில் புளி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த கழனியிலேயே அந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. அடிக்கடி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்க. எல்லா புளியையும் கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் நம்ம சுட்டு வச்சுருந்த வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை அந்த புளியில் கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. இப்போ நல்லா தாளித்து எடுத்துடலாம். ஒரு பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 7-8 சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போது வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு எந்த மசாலாவுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ புளிக்கரைசலை அதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிக்குது, ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், வெண்டைக்காயெல்லாம் பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்கலாம். பச்சை மாங்காயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மாங்காய் வத்தல்னு சொல்லுவாங்க, அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மாங்காய் தான் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிருக்கலாம் மாங்காய் வேகிறதுக்காக. ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் மாங்காய் வெண்டைக்காய் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்பை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.